மேரேஜ். என்னுடைய திருமண வாழ்க்கையில் நான் ஒன்று சேர்வதை நான் உணர்கின்றேன். பிளெஸிங் இன் மை வூம். என்னுடைய கருப்பை ஆசீர்வதிப்பதை நான் ஆசீர்வதிக்கப்படுவதை உணர்கின்றேன். எவ்ரி மிஸ்கேரேஜ் கர்ஸ் இஸ் டிஸ்ட்ராய்ட். எல்லாவிதமான குறை பிரசவங்களும் இந்த நாளிலே அது முடிவுக்கு வருகின்றது. எவ்ரி கர்ஸ் ஆஃப் பேரன்னஸ் இஸ் டிஸ்ட்ராய்ட். சாபமும் மந்திர கட்டுகளும் அழிக்கப்படுகின்றது. And a blessing upon my business and my work. என்னுடைய தொழிலிலும் என்னுடைய வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. Are you ready my friend? நீங்க எல்லாரும் அதுக்கு தயாரா இருக்கீங்களா? The Bible says. பைபிள் சொல்கின்றது. When she touched Jesus's garment. ஆண்டவருடைய ஆடையின் மேலே அவள் தொட்டவுடன். Believing. அதே நம்பிக்கையோடு மேலுடையை தொட்டவுடன். The power began to flow. அங்கு வல்லமையானது அவளிடம் பாய்ந்து. There were so many people who touched his garment. நிறைய பேர் ஆண்டவருடைய அந்த மேலுடையை தொட்டிருப்பார்கள். The power did not flow. அப்போது வல்லமை வெளிப்படவில்லை. In the same way. அதே போல் தான். Tonight you can say the same words. நீங்கள் அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லலாம். Without believing. நம்பிக்கை இல்லாமல் சொல்லலாம். Nothing will happen. ஒன்றும் நடக்காது. But if you make a decision to believe. நீங்கள் ஒரு முடிவு நான் நம்புவேன் என்ற முடிவை எடுத்துக்கொண்டால். But if you make a decision to believe. நீங்கள் நம்புவேன் என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டால். Surely you shall see the glory of God. நிச்சயமாக ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். Please stand up. எல்லாரும் எழுந்திருப்போம். Like the woman with the issue of blood and the perumbaadu ulla pennai pole who had the hope in the hopeless situation and the edirnokke illada edirkalame illada oru nilayile avargal edirnokku kondirundargal she had the hope avargalukku edirnokku irundathu with the faith image avargalukku nambikeyil nambike irundathu she had set her own point of contact avargal அவர்கள் அத்தகைய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். She has set அவர்கள் herself to receive a healing. ஒரு குணம் பெறுவதை அவர்கள் கண்டார்கள். The words that she was speaking அந்த வார்த்தைகள் அவர்கள் பேசிய போது penetrated her spirit. அவருடைய ஆவிக்குள் அது நுழைந்து சென்றது. She saw herself healthy before the healing could come. அவர்களுக்கு சுகம் பெறுவதற்கு முன்னாலேயே அவர்கள் சுகம் பெற்றதை கண்களில் கண்டார்கள். Her image of defeat, அவர்கள் hopelessness, தோல்வி எதிர்நோக்கி இல்லாத அந்த ஒரு வரைபடம் was completely destroyed. அது முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது. By the faith-filled words, அவர்கள் நம்பிக்கை நிறைந்த அந்த வார்த்தையை பேசியதால், that came out from her mouth, அவருடைய வாயிலிருந்து வந்த நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளால் அது அழிக்கப்பட்டு விட்டது. In the same way tonight, அதே போல்தான் இன்றைய இரவு, as faith-filled words come out of your mouth, உங்கள் வாயிலிருந்து நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் வெளிப்படும்போது, it will destroy every defeated situation. உங்கள் தோல்வியை நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு சூழ்நிலையையும் அது தோற்கடித்து விடும். Every sickness and every disease. எல்லா வகையான பிணிகளையும் நோய்களையும் அது போக்கிவிடும். My friend, tonight is the night of your miracle. அன்பான நண்பர்களே, இன்று இரவு ஒரு அற்புதத்தின் இரவு. Jesus is willing to do great and mighty things for you. ஆண்டவர் இயேசு வல்லமையான அற்புதமான காரியங்களை செய்வதற்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்கின்றார். Jesus always healed the people. ஆண்டவர் இயேசு எப்போதும் நோயாளிகளை குணப்படுத்தினார். But the same Bible says he could not heal people in his own hometown. அவருடைய சொந்த ஊரான நாசரேத்தில் அவருக்கு மக்களை குணப்படுத்த இயலவில்லை. Because of their own unbelief. அவர்களுடைய நம்பிக்கை இன்மையால். Tonight, இந்த இரவிலே, I cast out every spirit of unbelief among us in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நம்மிடையே இருக்கின்ற எல்லா நம்பிக்கை இன்மையை கொண்டு வருகின்ற ஆவியை நான் துரத்தி விடுகிறேன். Now is the time to receive. இது நீங்கள் குணத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நேரம். நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Close your eyes. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Imagine for that lady with the issue of blood. இப்போது பெரும்பாடுள்ள பெண் எவ்வாறு நடந்து சென்றார்களோ அதை கற்பனையில் காணுங்கள். How she was suffering. அவர்கள் எப்படி நோயிலே கஷ்டப்பட்டார்கள் என்பதை கற்பனையில் காணுங்கள். But she made that decision. ஆனால் அவர்கள் அந்த நல்ல முடிவை எடுத்துக்கொண்டார்கள். To continue to speak the faith-filled words. நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை பேச அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டார்கள். And touch Jesus's garment. ஆண்டவருடைய மேலுடையை தொடுவதற்கு அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டார்கள். In the same way. அதே போல். Now as the brother is singing. இப்போது சகோதரர் பாடல் பாடும்போது. You
think like that woman with the issue of blood. நீங்கள் அந்த பெரும்பாடுள்ள பெண்ணை போல நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். And you are stretching forth your hand. நீங்கள் உங்கள் கரங்களை முன்னால் நீட்டி and touching Jesus. ஆண்டவர் இயேசுவின் ஆடையை நீங்கள் தொடுவதாக கற்பனை செய்யுங்கள். By faith you can stretch out your hand. நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் அந்த நம்பிக்கையோடு உங்கள் கரங்களை நீங்கள் நீட்டிக் கொள்ளுங்கள். Believing that Jesus is standing before you. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கரங்களை நீட்டிக் கொள்ளுங்கள். Believe that you, as you are stretching your hand, you are touching his garment. நீங்கள் அவ்வாறு கரங்களை நீட்டி வைத்திருக்கும் போது ஆண்டவர் இயேசுவுடைய மேனியை தொட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். இயேசுவே உமது ஆடையில் எழும்பை நான் தொடுவீரே. இயேசுவே உமது ஆடையில் எழும்பை நான் தொடுவீரே. எல்லோரும் இயேசுவே உமது ஆடையில் எழும்பை நான் தொடுவீரே. பாடும் பாடும். இயேசுவே உமது ஆடையில் எழும்பை நான் தொடுவீரே. ஆடையில் இல்லும்
The spirit of alcohol, புடி வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். The
போதை மருந்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எவ்ரி சின் இன் யுவர் லைஃப், எல்லா வகையான பாவத்தில் பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ பிரேக் யுவர் பவர் நவ. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே தட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகின்றது. தி பவர் ஆஃப் சாத்தான் இஸ் டிஸ்ட்ராய்ட் ஃப்ரம் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் சாத்தானுடைய ஆதிக்கம் வல்லமை அழிக்கப்படுகிறது. தி பவர் ஆஃப் சின் இஸ் டிஸ்ட்ராய்ட் ஃப்ரம் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையிலே பாவத்தினுடைய வல்லமையானது அழிக்கப்படுகிறது. எவ்ரி கர்ஸ் இஸ் டிஸ்ட்ராய்ட் ஃப்ரம் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவிதமான சாபமும் அழிக்கப்படுகிறது. எவ்ரி பாண்டேஜ், எவ்ரி ஃபியர், ஐ பிரேக் யுவர் பவர் நவ் ஃப்ரம் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையிலிருந்து எல்லாவிதமான பய உணர்வுகளும் இப்போது அழிக்கப்படுகிறது. ரிசீவ் யுவர் ஃப்ரீடம் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீங்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தி ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் அபான் யூ. ஆண்டவருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். தி ஃபயர் ஆஃப் காட் இஸ் அபான் யூ. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இருக்கிறது. தி ஃபயர் ஆஃப் காட் இஸ் அபான் யூ. ஆண்டவருடைய அக்கினி உங்கள் மேல் இருக்கிறது. தி ஹோலி ஃபயர் இஸ் அபான் யூ. இப்போது பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்கள் மேல் இருக்கிறது. தி ஹோலி ஃபயர் இஸ் அபான் யூ. பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்கள் மேல். தி ஸ்பிரிட் ஆஃப் டிவோர்ஸ் இஸ் டிஸ்ட்ராய்ட். இப்போது விவாக ரத்தி பெரிதல். தி ஸ்பிரிட் ஆஃப் செப்பரேஷன் இஸ் டிஸ்ட்ராய்ட். இப்போது அழிக்கப்படுகிறது. தி ஸ்பிரிட் ஆஃப் செப்பரேஷன் இஸ் டிஸ்ட்ராய்ட். பிரிந்து வாழ்தல் என்ற அந்த தீமை அகற்றப்படுகிறது. தி ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்யூனிட்டி இன் தி ஃபேமிலி இஸ் டிஸ்ட்ராய்ட். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ரிசீவ் தி லவ் ஆஃப் ஜீசஸ் நீக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தி ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் போரிங் தி லவ் ஆஃப் ஜீசஸ் அபான் யூ. இப்போது ஆண்டவருடைய ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவின் அன்பை உங்கள் மேல் பொழிகின்றார். ரைட் நவ் தி அனாயிண்டிங் ஆஃப் பிளெஸிங் இஸ் கமிங் அபான் மேரிட் கப்பிள்ஸ். இப்போது திருமணமான தம்பதியர் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. மை ஃப்ரெண்ட், தேர் இஸ் an anointing on your spouse right now. இப்போது உங்கள் வாழ்க்கை துணையின் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. Your marriage is blessed. உங்களுடைய திருமண வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. Your womb is blessed. உங்களுடைய கருப்பை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. The fruit of your love is blessed. உங்களுடைய அன்பின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. Your children are blessed. உங்களுடைய குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Receive that anointing. நீங்கள் இப்போது அந்த அருள் பொழிவை பெற்றுக் கொள்ளுங்கள். Open your mouth and tell the Lord, I receive this blessing. வாயை திறந்து ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். Lord Jesus, I receive this blessing. ஆண்டவர் இயேசுவே இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். Lord Jesus, I receive this blessing. ஆண்டவர் இயேசுவே இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். There is a mighty anointing on your finances. இப்போது உங்களுடைய பணத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் இப்போது தருகிறார். All those who are jobless, யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கின்றீர்களோ, receive new jobs in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் புதிய வேலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். The Lord is blessing you in your finances. ஆண்டவர் உங்கள் பண காரியங்களிலே அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Those who are working abroad, வெளிநாட்டிலே வேலை பார்க்கின்றவர்கள், God's anointing is working upon them wherever they are. அவர்கள் எங்கே எல்லாம் இருக்கின்றார்களோ அங்கே ஆண்டவருடைய அருள் பொழிவு இப்போது கடந்து செல்கிறது. There is blessing on the work of their hands. அவர்களுடைய கையின் வேலை இப்போது ஆசீர்வதிக்கப்படுகிறது. There is blessing upon them even though they are in a different country. அவர்கள் வேறு வெளிநாட்டிலே இருந்தாலும் இந்த வேளையிலே அந்த ஆசீர்வாதமானது அவர்களுக்கு கிடைக்கின்றது. The sweat of their brow is fruitful. அவர்களுடைய வேர்வை சிந்தி விளைக்கின்ற உழைப்பானது பயனுள்ளதாக மாறுகின்றது. Mighty light is shining upon your life. இப்போது உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் வல்லமையான ஒளியானது இப்போது வீசுகின்றது. Hallelujah. Hallelujah. Please open your eyes. கண்கள் எல்லாம் திறங்க. There are many, many, many over here who are standing, who has got heaviness in their head. நிறைய பேருக்கு தலையில அப்படி ரொம்ப பாரமான ஒரு உணர்வை நீங்கள் heaviness in your body. உங்க உடம்பிலே அப்படி ஒரு ரொம்ப பாரமா இருக்குது. அப்படி many, many, many. நிறைய பேருக்கு தலையில பாரமா இருக்குது. உடம்பும் ரொம்ப பாரமா இருக்கு மாதிரி ஒரு உணர்வு. I'm going to make a prayer and you shall be delivered. அப்படிப்பட்டவங்க கையை தூக்குங்க. அவங்களுக்காக ஒரு ஜெபம் இப்போது செய்ய போகிறேன். If you don't lift your hands up, I'm not going to pray for those whose hands are not lifted up. கையை நீங்கள் உயர்த்தவில்லை என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஜெபிக்க முடியாது. If you are experiencing that heaviness, lift your hands up. உங்கள் தலையில பார உணர்வு, உடம்பில் ஒரு பார உணர்வு இருந்தால் கரங்களை தூக்குங்க. You need to be delivered. நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். When I make this prayer, the heaviness will leave you. இந்த ஜெபத்தை செய்யும்போது அந்த பார உணர்வு உங்களை விட்டு போய்விடும். I promise you, if you don't lift your hand, that heaviness will not leave you. நீங்கள் கரங்களை உயர்த்தவில்லை என்றால் அந்த பார உணர்வு உங்களை விட்டு போகாது. When you are lifting your hand, you are saying, God, I need that deliverance. நீங்கள் கரத்தை உயர்த்தி இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு அந்த விடுதலை வேண்டும் என்று ஜெபியுங்கள். You are bearing witness to God. நீங்கள் ஆண்டவருக்கு சான்று பகர்கின்றீர்கள். You are telling God, I need my deliverance now. ஆண்டவரே எனக்கு அந்த
விடுதலை வேண்டும் என்று சொல்லுங்கள். Please close your eyes and lift your hand, those who are experiencing that heaviness. யாரெல்லாம் அந்த பார உணர்வை உணர்கின்றீர்களோ எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்கள். Oh heavenly father, in the name of Jesus. Oh heavenly father, in the name of Jesus. மின்னக தந்தையே, ஆண்டவர் இயேசுவின் பெயரால், I am speaking to the spirit of heaviness. இந்த பார உணர்வை கொண்டுகின்ற தீய ஆவியிடம் நான் பேசுகிறேன். In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால், I come against you, you spirit of heaviness. நான் உன்னிடம் பேசுகிறேன், பாரத்தை கொண்டு வருகின்ற தீய ஆவியே. I rebuke you. நான் உன்னை கடிந்து கொள்கிறேன். I command you. நான் உனக்கு ஆணையிடுகிறேன். Get out of that person's life. இந்த குடும்பத்தை சார்ந்த யார் மீதும் நீ வராதே. My friend, நண்பர்களே, in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால், you are set free. இப்போது நீங்கள் விடுதலையை அனுபவிக்கிறீர்கள். You are set free. நீங்கள் இப்போது விடுதலையை பெற்றுக் கொண்டீர்கள். You are set free. நீங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டீர்கள். Hallelujah, 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 கரங்களை உயர்த்தி வச்சிருக்கோங்க. Put your hands down. கைய கீழ போட்டுருங்க. Check your life. உங்க அப்படி நீங்க உங்களை சோதிச்சு பாருங்க. That heaviness is gone. இப்போ அந்த தல பார உணர்வு போயிருக்கும். And only those who are still experiencing, lift your hand up. எனக்கு இன்னும் அந்த பார உணர்வு போகல அப்படின்னு உணர்றவங்க மட்டும் கை தூக்குங்க. மத்தவங்க எல்லாம், there is not a single hand lifted up. யாருக்குமே இல்ல. There's not a single hand lifted up. Or kai kuda uyerala. Can you see the spirit of God delivering everyone whose hands were lifted up? Yaarlam karanga veertirundargalo avanga ellathaiyum aandavar indha naalile vidudhalai kodutha aasirvadikkirar. There were about 80% of the people lifting their hands up. 80% makkal karangalai veertirundinga. And the same spirit of God has set you free. Aandavarudaiya adhe aaviyanavar ungal ellorukkum vidudhalai koduthirkirar. Now that same anointing wants to set you free from any kind of fear. Endhavitha baya unarvu ungalku இருந்தாலும் அதை ஆண்டவர் உங்களிடமிருந்து இப்போது விலக்க விரும்புகின்றார். All those who have this experience of fear, lift your hands up. யாருக்கெல்லாம் எனக்கு பயம் உணர்வு இருக்குது, பயமா இருக்குது அப்படிங்கறவங்க மட்டும் கையை வைத்துங்க. All those who have that experience of fear, get scared all the time, lift your hands up. எப்போதெல்லாம் எப்போ எனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படிங்கறவங்க மட்டும் கையை வைத்துங்க. Don't look at your friend. If you want to be delivered, lift your hand up. மத்தவங்கள எல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு விடுதலை வேணும்னா மட்டும் கையை தூக்குங்க. Yesterday a person who was drunk, நேத்திக்கு ஒருத்தங்க குடிச்சிட்டு இருந்தவங்க, when I asked anybody who believes that you have been set free from bad habit, உங்களுடைய கெட்ட பழக்கத்துல தீய பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்டபோது, this person lifted his hand, அவங்க கையை தூக்குனாங்க. And praise be to God, ஆண்டவருக்கு நன்றி. From yesterday night, நேத்து இரவுல இருந்து, is completely set free from alcohol, அவங்க இந்த குடி பழக்கத்திலிருந்து முழுமையான விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். In the same way, if you want to be set free, அதே மாதிரி தான் உங்களுக்கு விடுதலையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், from any kind of fear, ஏதாவது பய உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்றால், lift your hand up, நீங்க கையை வைத்துங்க. Lift your hand up. கையை வைத்துங்க. பயம் உணர்வு உள்ளவங்க. Heavenly Father, விண்ணக தந்தையே, your word says, உம்முடைய வார்த்தை சொல்கின்றது, in 2 Timothy 1:7, 2 தீமோத்தேயு 1:7, God has not given us the spirit of fear, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை தரவில்லை, but power, love and sound mind, ஆனால் அவர் நமக்கு அறிவுள்ள திடமான உள்ளத்தை தந்திருக்கின்றார் என்று. So in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால், you spirit of fear, பயத்தை கொண்டு வருகின்ற தீ ஆவியே, God has not given you to us, ஆண்டவர் உன்னை எங்களுக்கு தரவில்லை, you are illegal in this body, நீர் சட்டத்திற்கு மாறாக என்னுடைய உடம்பிலே இருக்கின்றாய். Now in the name of Jesus, இப்போது ஆண்டவர் இயேசுவின் பெயரால், I rebuke you, நான் உன்னை கடிந்து கொள்கின்றேன். I cast you out, நான் உன்னை துரத்துகின்றேன். Of this person's body, இந்த நபருடைய உடம்பிலிருந்து வெளியே போ. Of this person's life, இவருடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே போ. Right from the root, வேரோடு சேர்ந்து போ. You will never come back again, நீ திரும்ப வரவே மாட்டாய்.
I command you go to the place where you belong. Naan nee endha idathukku sondamanavano ange po endru kattalai kodukiren. In the name of Jesus. Aandavar Yesuvin peral. My friend, you are set free. நண்பனே நீங்கள் இப்போது விடுதலையை பெற்றுக் கொண்டீர்கள். Hallelujah. 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 There are many of you who are getting bad dreams. Lift your hands up. நிறைய பேருக்கு கெட்ட கனவு பயமான கனவுலாம் வருது. All those who are getting bad dreams, fearful dreams, dreams of snake or dreams of death, lift your hands up. யாருக்கெல்லாம் அப்படி பயமான கனவு, பாம்பு, சாவு, அப்படி மிருகங்கள்லாம் வருது, பயம் இருக்குது அப்படின்றவங்க கை தூக்குங்க. The Spirit of God wants to deliver you. ஆண்டவர் இப்போது ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். There are still more. Every night you get dreams of fear and you get up in the middle of the night. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வந்து திடீர்னு நைட்ல நீங்க முழிக்கிறீங்க. Jesus wants to deliver you. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகின்றார் நண்பனே. By your hands lifted up, you're saying, Lord, I believe for my deliverance. ஆண்டவரே என்னை விடுதலை கொடுப்பதற்கு நான் உம்மை நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். Loving Father, அன்பான தந்தையே, all these people who are lifting their hands up, கரங்களை உயர்த்தி இருக்கின்றார் அருமையான பிள்ளைகள் அனைவரும், by the power and authority that you have given me, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரமும் வல்லமையினாலும், I take authority over that spirit of bad dreams. நான் இந்த தீய கனவுகளை கொண்டு கெட்ட கனவுகளை கொண்டு வருகின்ற தீய ஆவியின் மேல் அதிகாரத்தை நான் இப்போது வைக்கிறேன். You spirit of bad dreams, கெட்ட கனவுகளை கொண்டு வருகின்ற தீய ஆவியே, You spirit of suicidal tendency, தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருகின்ற தீய ஆவியே, You spirit of fear, பயத்தை கொண்டு வருகின்ற தீய ஆவியே, You spirit of oppression and depression, மனச்சோர்வை கொண்டு வருகின்ற தீய ஆவியே, I bind you in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உன்னை கட்டுகிறேன். And I cast you out of this person's life. இந்த நபருடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே போ என்று நான் கட்டளையிடுகிறேன். You have no authority, no power over this child. இவர்கள் மேல் உனக்கு எந்த அதிகாரமும் வல்லமையும் கிடையாது. This child is the body of Christ. இந்த குழந்தை, இந்த நபர்கள் உம்முடைய உடல். Satan, சாத்தானே, all you wicked spirits, தீய ஆவியே, you have no power, no place in this person. இந்த நபருடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த இடமும் வல்லமையும் கிடையாது. I declare you child of God, ஆண்டவருடைய அருமையான பிள்ளையை நான் உனக்கு இப்போது, in the name of Jesus, you are set free. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீ இப்போது விடுதலையை பெற்றுக் கொண்டுள்ளாய். From now on you will never get those bad dreams again. இப்போது இருந்து உனக்கு இனிமேல் அந்த தீய கனவு, கெட்ட கனவு உனக்கு வராது. The spirit of God has set you free. ஆண்டவர், ஆண்டவரது ஆவியானவர் இப்போது உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். The spirit of God has set you free. ஆண்டவருடைய ஆவியானவர் உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். Hallelujah. 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 Put your hands down. கையை கீழே போடுங்க. How many of you experience the power of God today? Come upon you, wave your hands. யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆவியானுடைய வல்லமையை நான் உணர்ந்தேன் அப்படின்றவங்க கரங்களை உயர்த்தி அசைச்சு காட்டுங்க. Come on, all those who experience the power of God, come on, you wave your hands. ஆவியின் வல்லமையை நான் உணர்ந்தேன் அப்படின்றவங்க அனுபவித்தேன். I want you to look around and see how many hands are lifted. பாருங்க எவ்வளவு பேர் அந்த அனுபவத்துக்குள் கடந்து வந்திருக்கின்றார்கள். ஆவியானவர் அவர்களை தொட்டிருக்கின்றார். Can we give the Lord a big hand of praise? ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? Tonight, இந்த இரவிலே, how many of you are set free? Lift your hands. எத்தனை பேர் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை கரங்களை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். Come on, all those who have been set free tonight, wave your hands. இந்த ராத்திரில நான் விடுதலையை நீங்கள் எதை விரும்பினீர்களோ அதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்றவங்க கரங்களை அசைத்து. I can see about 90%, 90-95% people lifting their hands up. 95% மக்கள் எல்லாரும் விடுதலையை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். Give the Lord a big hand of praise. ஆண்டவருக்கு புகழ்ந்து அவரை கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Father. நன்றி அப்பா. Thank you Holy Spirit. நன்றி.